ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வ்ளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்ட்ராபெரி பிக்கிங் தாங்க. இங்கே யூஎஸில் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஸ்ட்ராபெரி பிக்கிங், அப்புறம் ஆப்பிள் பிக்கிங், டியூலிப் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அதுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்பிளும் டியூலிப்பும் இந்த சீசனில் இல்லையாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி பிக்கிங் மட்டும் நம்ம லக்கில் 3 to 4 days தான் கரெக்டாக அதோடய சீசன் முடிகிற டைமாக நம்ம போகணுன்னே நம்மளுக்கு கரெக்டாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சு. ஆகா, இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சீசனும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா, நியூ ஜெர்சியில் நாங்கள் பாலாஜி டெம்பிள் போயிருந்தோம். அந்த டெம்பிள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 minutes தூரத்தில் தான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஏரியா இருந்துச்சு. ஒரு அதுக்குன்னே தனி ஃபார்முங்க, நல்லா அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக கொஞ்சம் தனித்தனியாக இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, லைக் பாக்ஸ் டைப்பில், சின்ன பாக்ஸு, பெரிய இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே மாதிரி இப்படிலாம் வச்சு 2-3 வகையில் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்து இந்த குட்டி பாக்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $6. சரின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ இதுதாங்க அந்த ஸ்ட்ராபெரி ஃபீல்டு. இந்த மாதிரி அழகாக இருக்குங்க. நம்ம அங்கே ஒமான்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 riyal கிட்ட வரும். நியர்லி சீசனில் வந்து கம்மியாக இருக்கும், மிச்சம் நேரில் வந்து 2 riyal வரும். இதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதோடய ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன, ஊருக்கு தான் கொண்டுட்டு போக முடியாது, இங்கேயே இப்படிங்க இங்கேயே சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இந்த குட்டி பாக்ஸ் மட்டும் வாங்கினோம் $6. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, அங்கேயே சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புழு இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு மெடிசனுமே அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வளர்றதான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலுமே கிடையாது. அதனால் வந்து நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிடுங்கிட்டு இருந்தோம். அது பிடுங்கும் போதே அந்த கையில் உள்ள மனமாகட்டும், அந்த ஒரு ரெட் கலர் ஜூஸ் எசன்ஸ் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கீழே கொத்து கொத்தாக தொங்குச்சுங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ரெட் கலருக்கும் க்ரீன் கலருக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி அமெரிக்காவில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எங்களை மாதிரி வெளியிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்க வந்தவங்க, இல்லை சுற்றி பார்க்கணும்னு நினைக்க ஆசைப்பட்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். என்னடா வீடியோ முடிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, மெயின் விஷயத்துக்கே இப்போ தான் வரப்போகிறேன். யூஷுவல் நம்மளோட சேம் டைலாக்கை கண்டினியூவாக விட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம அந்த இதை கொடுக்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு பாக்ஸ் தான், நீங்கள் ஃபுல்லாக வச்சாலும் சரி ஆஃபாக வச்சாலும் சரி அதோடய ப்ரைஸ் வந்து $6.something சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஸ்ட்ராபெரியில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்ட்ராபெரியில் மில்க் ஷேக் பண்ணுவேன், அப்புறம் ஸ்ட்ராபெரி மெயின் நம்ம சும்மா அப்படியே கழுவி நம்ம சாப்பிடுவோம். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு பண்ண தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கிழக்க மாட்டேன் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுவாங்க. இது தவிர்த்துட்டு வேறு உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் 11 சப்போர்ட்டை என்னோடய சேனலுக்கு காமிங்க. பாய்.